ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ புனுகு காபி எப்படி தயாரிக்கிறாங்க, அதாவது காஃபி லுவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவட் காஃபி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக நம்ம காஃபி பார்த்திங்கன்னா சூடாகவும் நல்ல நறுமணமாகவும் இருக்கணும்னு விரும்புவோம். அந்த மாதிரி ஒரு உணர்வை தூண்டக்கூடிய நறுமணமான காஃபி தான் சிவட் காஃபி அல்லது லுவேக் காஃபி. இந்த மாதிரி ரொம்ப ப்ளீஸிங்கான நறுமணத்தை கொடுக்கக்கூடியனால இதனுடைய விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நார்மலாக ஒரு கிலோ புனுகு காஃபியினோட விலை பார்த்திங்கன்னா $800 to $1000 வரைக்கும் விலை போகுது. இப்போ இதனுடைய தரம் அதிகம், உற்பத்தி குறைவுன்றதுனால இதனுடைய விலை அதிகமாக இருக்குது. அதாவது டிமாண்ட் அதிகம், சப்ளை கம்மி, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். புனுகு காஃபி பார்த்திங்கன்னா புனுகு பூனை வெளியேற்றக்கூடிய கழிவுகள்லேருந்து தயாரிக்கிறாங்க. கழிவுகள்லேருந்து தயாரிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரியான பேட் ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனுடைய உற்பத்தி எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் சிவிட்க்கு வந்து அந்த காஃபி கொட்டையை ஃபீட் பண்ணும்போது மேலே இருக்கிற ஸ்கின் பல்ப்புன்னு சொல்லக்கூடிய ஸ்கின்னை சாப்பிட்டு மீதி கொட்டையை வந்து அப்படியே முழுங்கிடுது. அந்த முழுங்கின கொட்டையை அடுத்த நாள் அதனுடைய கழிவுகள்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த கொட்டைகள் பார்த்திங்கன்னா அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் போயிட்டு வரும்போது அந்த உள்ளே சுரக்கக்கூடிய நொதிகள்னு சொல்லக்கூடிய என்சைம் வந்து இந்த காஃபி கொட்டைக்குள்ளே போயிடுது. அந்த மாதிரி என்சைம் உள்ளே போன காஃபி கொட்டையை எடுத்து தான் நம்ம புனுகு காஃபி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பறிக்கப்பட்ட காஃபி கொட்டைகளை புனுகு பூனைக்கு ஃபீடு பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்றாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த ப்ரிப்பேர் பண்ண கொட்டையை புனுகு பூனையை சாப்பிட வைக்கிறாங்க. இது செகண்ட் ஸ்டேஜ். ஸோ அடுத்து மூணாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அது சாப்பிட்ட புனுகு கொட்டை அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கும்போது அந்த என்சைமானது அந்த கொட்டைக்குள்ளே போயிடுது. இது தேர்ட் ஸ்டேஜ். அடுத்து ஃபோர்த்து ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த கொட்டையை அடுத்த நாள் அதனுடைய கழிவுகள்லேருந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த கலெக்ட் பண்ண புனுகு கொட்டைகளை நல்லா தரவாக வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சன்லைட்டில் ட்ரை பண்ணிடுறாங்க. இது ஃபிஃப்த்து. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜில் அந்த ட்ரை பண்ணி வச்சுருந்த புனுகு கொட்டையை கம்ப்ளீட்டாக கிரைண்ட் பண்ணிடுறாங்க. இது ஆறாவது ஸ்டேஜ். அடுத்து அந்த மாதிரி கிரைண்ட் பண்ண பவுடரை பேக் பண்ணி விற்பனைக்கு வந்துடுது. இதுதான் புனுகு காஃபியினுடைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஃபைனலாக நமக்கு பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் லுவாக் காஃபி வித் கிரேட் டேஸ்ட் அண்ட் ஃபீல் கிடைச்சிருது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.